கட்டணமில்லா பேருந்து வசதி என்பது குறிப்பிடத்தக்கது, பாராட்டத்தக்கது. போக்குவரத்து துறையில் 20,000 பேருந்துகள் இயங்குகின்றன. இதில் 10,000 மேற்பட்ட பேருந்துகள் மக்களின் வளர்ச்சிக்காக லாபம் இல்லாத வழித்தடங்களில் இயக்குவதால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் நிதி பற்றாக்குறையை அரசு உடனுக்குடன் வழங்கினால்தான் கிராமப்புற மக்களுக்கு போக்குவரத்து வசதி என்பதை உறுதிப்படுத்த முடியும். அது அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். காலாவதியான பேருந்துகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பேருந்துகளை கூடுதலாக விட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு கடந்த 104 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை. நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். போக்குவரத்து துறையில் 25,000 காலிப்பணியிடங்கள் உள்ளது. அவுட்சோர்சிங் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனம் செய்து சமூக நிதி இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படாமல் விட்டுவிடக்கூடாது. இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர் முறையை பாகுபடுத்தும் மோசமான முறை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒப்பந்த முறையை கைவிட்டு நிரந்தர அடிப்படையில் காலிப்பணியிடங்களை பூர்த்தி செய்திட வேண்டும். மினி பேருந்துகளை அரசே இயக்கிட வேண்டும். பேருந்துகளை அதிகப்படுத்தவும் பணியாளர் நியமனத்தை தடுக்கும் நோக்கோடு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 8 அரசாணைகள் ரத்து செய்யப்பட வேண்டும். போக்குவரத்து கழகங்களின் கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்வு காண்பதற்கு அரசு உடனடி கவனம் செலுத்த வேண்டும். 15வது ஊதிய பேச்சுவார்த்தையை உடனடியாக துவக்கிட வேண்டும். சிக்கன நடவடிக்கை என்கிற பெயரில் அரை ஷிப்ட் என்பதை புல் ஷிப்டாக மாற்றுவதை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறுத்திட வேண்டும். புதுக்கோட்டையில் இருந்த டயர் பிளான்ட் தேவகோட்டைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனை மீண்டும் புதுக்கோட்டையிலே இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுக்கோட்டை நகர் புறநகர் பணிமனைகளை தொழிலாளர்கள் பற்றாக்குறையை காரணமாக்கி ஒன்றாக இணைப்பதை நிறுத்திட வேண்டும். தனித்தனியே இயங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். கீரனூரிலே புதிய பேருந்து பணிமனை துவக்கிட வேண்டும்.